ஆச்சாரி பள்ள ஆஸ்பத்திரியில் இருக்கையில் கிறிஸ்தவங்க வந்து ஜெபம் பண்ணினாங்க. நாலு கிறிஸ்தவங்க எனக்கு உயிர் போகிற தருவாயில் எங்கே பாருங்கள், ஏன்னா நான் வந்து 21 பந்திகாரி, நான் என் சாமி தான் எங்களை காப்பாற்றும், நீங்கள் ஒன்றும் வேதக்காரங்க ஜெபம் பண்ண வேண்டாம், நாங்கள் வேத கோயிலுக்கு வாங்க வாங்கணும் எங்கள் கோயிலுக்கு கூப்பிடுதம்மா, எங்கள் இந்து கோயிலுக்கு வாங்க வாங்க நீங்கள் யாரையாவது கூப்பிடுதம்மா, நீங்கள் வேதக்காரங்க மட்டும் எதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுதீங்க, இப்படி மதம் மாற்ற அலையுதேலையா, நீங்கள் கூப்பிடாதீங்க எங்களை, எங்களுக்கு எனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், நான் 21 பந்திக்காரி, ஏன் தெய்வம் எவ்வளோ பெரிய தெய்வம், அந்த தெய்வம் இருக்குது இந்த தெய்வம் இருக்குன்னு எல்லா தெய்வத்தையும் 21 பந்தியன்னு சொன்னேன். அவங்க இல்லைம்மா உங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணினா நான் முழிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இவங்க அழுது நம்மளுக்கு நம்ம தெய்வமே நம்மளை காப்பாற்றலை, இவோ ஏற்று எங்கே காப்பாற்ற போகிறாருன்னு. ஆனால் அவங்கள அன்னைக்கு திட்டுனேன், இன்றைக்கி நிறைய பேருக்காக கண்ணீர் வடிக்கவும் முழங்கால் போடவும் வச்சுருக்காரு. ஏன்னா இந்த நல்ல அன்பை அதை ரிசித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த நல்ல கிருபையை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த நல்ல பொக்கிசத்தை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் முன்னே இருந்து நான் பேசுதான் சொல்லுதேன், ஆனால் என் தேவாதி தேவனுடைய அன்பை கொஞ்ச நாளைக்கு முன்னே நான் அறிஞ்சிருந்தா ஒருவேளை என் வீட்டுக்காரர் இறந்திருக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தரும் அடியாள சிறிச்ச அச்சா நேர்த்தனுக்கு கர்த்தருக்கு கோடா கொடி நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்மணி போல பாதுகாத்தார். அதே போல் நான் பெரிய பயங்கரமான இந்து குடும்பத்தில் பிறந்தவா. அப்போது நான் இந்து குடும்பத்தில் பிறந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னே 4 மாதம் வயிற்றில் இருக்கையிலேயே எங்கள் அப்பா என்ன செஞ்சிட்டாங்க, எங்கள் அம்மாளுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனையாகி நான் சித்திரை மாதம் பிறந்திருக்கேன். அது வயத்தில் இருக்கும் பொழுதே எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் நாங்களும் எங்கள் அக்காமார் 2 பேர் நான் எங்கள் அண்ணாச்சி 4 பேர் இருக்கையிலே எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டுட்டு பம்பாய் பார்த்து போயிட்டாங்க. அப்போ பம்பாய் நாக்கி அத்தனை வருஷத்துக்கு முன்னே பம்பாய் போகிறது ஏப்பா எங்கேயோ இப்போ அமெரிக்காவுக்கு போகிறது மாதிரி. அப்போ பம்பாய்க்கு போய் கொஞ்ச நாளாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் பிறந்த நேரம் 8வது நாள் வேலை கிடச்சிது எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அம்மா நான் சித்திரை மாதம் பிறந்தேன்னு எங்கள் அம்மா என்னை கொஞ்சம் அன்பாகவே வைக்க மாட்டாங்க. ஆனாலும் தாய் பாசம் ரொம்ப பாசம்தான், எங்கள் அம்மா ஜெபித்தது நிமித்தந்தான் நான் ஏற்றுப்பவா அறிய முடிஞ்சுது. அப்புறம் எனக்கு எங்கள் நான் 8வது நாள் பிறந்ததுனால எங்கள் அப்பா சுப்பலட்சுமின்னு சுப்பியாத்தவர்னு ஒரு தாத்தா, அந்த தாத்தா வேலை வாங்கி கொடுத்ததுனால அந்த சுப்புலட்சுமின்னு எங்கள் அப்பா அந்த தாத்தா பேர் சுப்பியாத்தவர். அப்போ அந்த சுப்புலட்சுமி சுபம் அதாவது வேலை கிடச்சதுனால சுப்புலட்சுமின்னு எனக்கு பேரை விட்டாங்க. எங்கள் அக்கா 2 பேர், எங்கள் அக்கா பெரியக்கா அவன் மாப்பிள்ள போலீஸு, அடுத்தால ஒரு அக்கா சின்னக்கா அவன் மாப்பிள்ள வந்து கால்நடை பராமரிப்பில் கெட்கலாக இருக்குது. எங்கள் அண்ணாச்சி மிலிட்ரியில் இருந்தாவோ எங்கள் அப்பாவும் மிலிட்ரியில் இருந்தாவோ. அதே போல் எங்கள் அண்ணாச்சிக்கு எங்கள் மாமாவில் தான் கல்யாணம் முடிச்சுது. எங்கள் அப்பா பேர் சிவசங்கர் தேவர், எங்கள் அம்மா பேர் சொர்ணம்மாள், அக்கா பேர் ஒரு அக்கா பேர் உதயகுமாரி, ஒரு அக்கா பேர் கற்பகம், என் தங்கச்சி பேர் இந்திரா, எங்கள் அண்ணாச்சி பேர் வந்து ஜெகவீர பாண்டியன். அதாவது எங்கள் தாத்தா பேர் பொதியாசல தேவர், பொதியாசலம்னு விட்டாங்க, ஆனால் எங்கள் அம்மா கூப்பிட்டது வந்து ஜெகவீர பாண்டியன், 1000 தலைக்கட்டு ஆண்ட ஜெகவீர பாண்டியன் பேரை எங்கள் அம்மா ஜெகவீர பாண்டியம்னு, ராஜா ராஜான்னு, பாண்டிய பாண்டியம்னு எல்லோரும் கூப்பிடுவாங்க. நாங்கள் விக்கிரகத்துக்கு அடிமையாக இருந்தோம். விக்கிரகத்துக்கு அடிமையானா நாங்கள் எங்கள் கோயில் எங்கள் ஊரில் அம்மன் கோயில் உண்டு, பெரிய கோயில்கள்லாம் உண்டு. நாங்கள் ரொம்ப சாமி கும்பிட்டு சாமி எங்கள் அப்பாலாம் ரொம்ப பக்தியாக அந்த ஊர் மருவாத்தலை பக்கம் சாத்தாங்கோயிலுன்னு புள்ளுடையார் சாத்தான்னு நாங்கள் போய் பங்குனி உத்தரத்துக்கு கோயிலுக்கு கிடாயை வெட்டி சாமி கும்பிட்டு, அப்புறம் எங்கள் ஊர் அம்மன் கோயிலுக்கு கிடாயை வெட்டி நாங்கள் இந்த வாசலில் பொங்கல் விட்டு தை பொங்கல் ஏப்பா நல்ல விசேஷங்களெல்லாம் ரொம்ப கொண்டாடுவோம். என்ன அப்படி தான் நல்ல ஹிந்துவில் வைராக்கியமாக வளர்க்கப்பட்டேன்.
ஏன்னா நாலாம் சின்ன பிள்ளையிலேயே அவ்வளோ பக்தியாக திருச்செந்தூர் எங்கள் வீட்டில் காவடி எடுத்து பால்குடம் எடுத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் முடிப்பாங்க. எங்கள் வீட்டிலையே காவடி கூடம்னு ஒரு கூடம் உண்டு. நாங்கள் வெள்ளி செவ்வாய் மொழிவி விடத்தில் மொழிவி கழுவி அவ்வளோ நீட்டாக நாங்கள் சின்ன பிள்ளையிலே நல்ல ஒரு பக்திக்குள்ளே எங்கள் அப்பா ஒரு தூசணி வரத்தை கூட போட விடாது. அந்த மாதிரி நல்லா வளர்த்து கண்டிப்பாக வளர்த்து அதோடு நாங்கள்லாம் குளிக்கிறதுக்கு விடிய காலம் 5:30 குளிச்சிடணும், நிலகிற முன்ன வந்துடணும். அதே போல் ராத்திரி தான் வெளியே போகணும். அவ்வளோ கண்டிஷனாக வளர்க்கப்பட்டோம். பெரிய பிள்ளையா கொஞ்சம் வளர வளர பெரிய பிள்ளையாக அப்படி வளர்ந்தோம். எங்கள் அப்பா வந்து மிலிட்டரியில் வடக்க பூனா பாகிஸ்தானா அங்கே எங்கன்னு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவும் நாங்களும் இருந்தோம். எங்களுக்கு வயக்காடு உண்டு, வயக்காடை விளைய வச்சுட்டு இருந்தோம். நான் 5 வரை தான் படித்தேன். நான் 5-6 வயசில் கையை கொண்டு கையை காற்ற தொட்டால் தான் அப்போ ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அப்போ உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் எங்கள் அம்மா பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படித்தது மணப்படை வீட்டில் டிடிடி ஆரம்ப பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தோம். படித்தேன். படிச்சுட்டு பக்கத்து ஊரில் 6வது படிக்கிறதுக்கு மணக்காடுன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் நடந்தே போனோம். ஒரு 2-3 கிலோமீட்டரு இருக்கும் பக்கம் தான், நடந்து போயிடணும். நடந்து போய் பூரா பனங்காடு, ஊரில் பூரா பனைமரமும் மாமரமும் நல்ல கேரளா மாதிரியே இருக்கும். நல்ல செழிப்பான ஒரு தாமிரபரணி ஆற்று தண்ணியெலாம் ஓடும். அப்போ போய் படிக்க போவையில் எனக்கு படிப்பு வரலை. படிப்பு வரலைனதும் வீட்டில் எங்கள் பெரிய கால கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. எங்கள் அத்தை வந்து போலீஸு, அவளுக்கு கட்டி கொடுத்த பிறகு பிற மெட்ராஸுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாவோ எங்கள் அக்காளுக்கு துணைக்காக. அப்பமும் படிப்பை விட்டுட்டேன். பிற 2வது வருஷமும் கூட்டிகிட்டு போனாங்க, அப்பமும் படிப்பை விட்டாச்சு. 3வது வருஷம் நான் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டோம்னு இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி மாடு, எங்கள் வீட்டில் மாடு உண்டு, மாடை கொஞ்சம் நாள் மேய்ச்சேன். அப்புறம் மாடு மேய்க்கம்னாக்கி நான் முன்னால் போவோம், மாடு எனக்கு பின்னால் வரும். எல்லோரும் மாட்டை முன்னே விட்டு பின்னால் பார்த்து போவோம். அப்போவுமே எனக்கு என்ன கர்த்தர் தாய் வயிற்றில் கருவா உருவா முன்னே தெரிந்து கொண்டாருன மாதிரி எங்கள் அப்பா சுப்புலட்சுமின்னு பேர் விட்டாவோ, ஆனால் எங்கள் அம்மா ஜான்சின்னு பேர் விட்டாங்க. ஜான்சி ராணின்னு தான் எனக்கு ஸ்கூலில் கூட சர்டிஃபிகேட்டு, ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் சேர்த்தா. அப்புறம் நான் வாலிப வயசு ஆகிட்டேன். தலைபேச்சானா எங்களில் வந்து வெளியே விட மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்க. எங்கள் சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்களை தவிர அண்ணன் தம்பியை தவிர மற்ற ஆம்பளைகிட்ட தண்ணி கொடுக்க விட மாட்டாங்க. அப்படி ரொம்ப கண்டிஷன். அப்போ எங்கள் ஊர்லலாம் கிராமம், ரொம்ப கிராமம், ரொம்ப கண்டிஷன். அப்படி இருக்கையில் தான் ரொம்ப நான் பக்தியாக இந்த சாதகம் ரொம்ப பார்ப்பாங்க. சாதகம் வரத்தி சாதகம் வச்சதில் இவளுக்கு சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்னு சாதகக்காரன் சொன்னான். சர்ப்பதோஷம் இருந்து இவளை 2வது தரம் தான் கட்டி கொடுக்கணும், இல்லைனா 3வது தரம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ சர்ப்பதோஷத்துக்கு என்ன செய்யணும்னா காராம்பசுக்கு சாப்பாடு வைக்கணும், காக்கத்துக்கு பொங்கி சாப்பாடு வைக்கணும், விரதம் இருக்கணும், வெள்ளிக்கிழமை விரதம். அதில் இருந்து தான் நான் ரொம்ப பக்தியாக ஆரம்பித்தது. வெள்ளிக்கிழமை வீடு வச்ச மொழிவி காகத்துக்கு சோற வச்சு யார் வீட்டு பசுமாட்டுக்குனாலும் கூப்பிட்டு கொண்டு சோற்றை வைக்க ரொம்ப ஒரு பக்தியாக, ரொம்ப நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன். அப்படி பக்தியாக இருக்கையிலேயே எனக்கு ஒரு சில நேரம் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா இப்போ நான் இது நடக்க அது நடக்குன்னு சொல்லுவேன். ஆனால் எங்கள் அம்மா அம்மா எந்த நேரமும் சாமி சாமின்னு கும்பிடுத, கோவம் இன்னும் குறையலை, இன்னும் எரிச்சல் போகலை, இவ்வளோ சாமி கும்பிட்டு எதுக்கு. நான் ரொம்ப பக்தியாக இருந்தாலும் ரொம்ப கோபம், கோபத்தோடு மட்டுமில்லை மற்றவங்கள குறவதம் பேசுவேன், ரொம்ப சண்டை போடுவேன். இன்றைக்கி வர சண்டை நான் எல்லோரும் என்னை எங்கள் ஊரில் வாயாடி வாயாடின்னு தான் சொல்லுவாங்க. சண்டை போடுவேன், யாரையும் எந்த பிள்ளைகளையும் அடித்து போடுவேன். ரொம்ப கேட்டுட்டு யார் என்ன சொன்னாலும் பெரியவங்க சொல்ல அடுத்த வீட்டை போய் சொல்லி போடுவேன். இப்படி ஒரு குணங்களெல்லாம் இருந்தது. ஆனால் அவ்வளோ பக்தியாக இருப்பேன். இந்த குணாதிசயங்களும் எனக்குள்ளே மாறலை. பிறகு அதுக்கப்புறம் கல்யாணம்னு பேசினாங்க. கல்யாணம்னு பேசும் பொழுது எத்தனை பேரும் நான் கலர் கொஞ்சம் சிவப்பா கிராமத்துலலாம் பிறகு எத்தனை பேரும் பொண்ணு கேட்டாங்க. பொண்ணு கேட்டதுக்கு எங்கள் வீட்டில் நகை எங்கள் அக்காளுக்கும் எங்கள் பெரிய அக்காளுக்கும் போட்ட மாதிரி எனக்கு அவ்வளோதான் போடுவாங்க. ஆனால் அப்படி பெரிய இடத்து உள்ள கொடுக்க முடியலை. அப்போ கொடுக்க முடியலைன்னாதும் எனக்கு எங்கள் மாமன் வந்து சண்டை போட்டு என்ன கல்யாணம் முடித்தாவோ எங்கள் மாமன் மாமன்னா
எங்கள் அம்மாளுக்கு சித்தப்பா மாம்பிள்ள, சின்னதத்தா மாம்பிள்ள. கல்யாணம் முடித்து எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு ரொம்ப பக்தியாக இருந்தேன். எங்கள் மாமனார் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தாவோ அவ்வளோ வேலை தான் என் மாப்பிள்ளைக்கு கிடச்சிது, எங்கள் வீட்டுக்காருக்கு கிடச்சிது. அப்போ வீட்டுக்காருக்கு கிடச்சி அவர் வேலை பார்க்கையிலேயே தண்ணி அடினா பயங்கர தண்ணி அடி, ஆஃபீஸ்லேயும் தண்ணி அடி, வீட்லேயும் தண்ணி அடி, இது கடையில் சாமி ஆடுவார். எங்கள் மாமனார் சாமி ஆடி அந்த எங்கள் தாத்தா சாமி ஆடி எங்கள் மாமனார், எங்கள் மாமனார் ஆடி எங்கள் வீட்டாள். அவ சாமி ஆடுவோம், சாமி ஆடி வேட்டைக்கெல்லாம் போவோம். நானும் அவ கூட சேர்ந்து ரொம்ப பணிவிடை செய்து அந்த பணிவிடைய காரணத்தினால ரொம்ப விக்கிரகத்தில் இருந்து பிரிஞ்சு வாழ்க்கையும் ஒரு நிம்மதி இல்லாமல் கடைசியாக 3 வருஷம் கழித்து தான் பெரியவ பிறந்தா. பெரியவளுக்கு அரியநாயகின்னு பெற விட்டோம். அடுத்தால ஒரு குழந்தை செத்து போச்சு, ஆம்பளை பிள்ளை பிறந்து அது ஒரு குடிச்சு போட்டு சண்டை போடவும் வைக்கவும் ஒயாமல் ஒரே பிரச்சனை. ஆனால் விற்கிற அந்த சாமியை கும்பிட கும்பிட ரொம்ப ஒரு போராட்டம் தான். போராட்டமும் அடியும் மிதியும் தான் மிச்சம். சாமி ஆடுவார், கோயிலுக்கு போவார், அவ்வளவு செய்வார். ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கும் ஒரு நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாமல் என்னை படுத்தின ஒரு பாடு, கண்ணீரில் நின்று தான் கையை கழுவினேன். கண்ணீரில் நின்று கையை கழுவி கடைசியாக புளியம்பட்டி அந்தோணியார் கோயிலில் ஓடி வந்து ஒளிஞ்சு கிடப்பேன். ஒளிஞ்சு கிடந்து அந்தோணியார் யார், மாதா யார், ஏசு யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படி ஒரு ஏசுவை யாருன்னே தெரியாது. அப்படி ஒரு வாழ்ந்த குடும்பத்தில் இந்து பயங்கரமான குடும்பம். அப்போ அப்படி கிடக்கையில் அடுத்தால ஒரு பிள்ளை தந்து ஆண்டவர் அதுக்கு அந்தோணிய அனிதான்னு பெற விட்டேன். அதுக்கப்புறம்தான் என் வீட்டுக்காரரு சாமி ஆடி வேட்டைக்கு போயிட்டு வந்து வீட்டில் 1 வாரம் மறு 8ஆங்கூடம் கொடுக்கணும்னாவோ, அந்த 8ஆங்கூடம் கொடுத்த மறு வாரமே ஆள் பெரிய பிரச்சனை, ரயில்வேக்காரனை அடித்து அது பெரிய கேஸ் ஆகி அந்த கேஸ் வால் பஸ்ட்டு வச்சு அந்த கேஸ் முடியாத படிக்கு எப்படி இறந்தவனு தெரியலை. என்னையும் அடித்து விரட்டிட்டாவோ, விரட்டிட்டு அழு சாரியத்தில் குடித்து மஞ்சள் கமலம் இருந்ததுன்னாவோ என்னன்னு தெரியலை, இறந்துட்டாவோ. இறந்த பிறகு எனக்கு தகவல் வந்தது, நான் வந்து அழுது அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்து ரொம்ப அழுது கண்ணீர் வடித்து. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டால் இறந்த பிறகு எங்கள் அக்கா வீட்டில் வந்து ஆதரவுக்காக இருந்தேன். 2 பிள்ளைகளும் எங்கள் அக்காளுக்கு வயசுக்கு வந்திருந்தது. அவள் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் நாரகணத்து ஹாஸ்டலில் விட்டுட்டு நான் எங்கள் அக்காளை கூட்டிகிட்டு நெய்யூர் ஆஸ்பத்திரி, மதுரை ஆஸ்பத்திரி, எல்லா ஆஸ்பத்திரியும் எங்கள் அக்காளுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. கேன்சர்னு சொல்ல உடனே எங்கள் அக்காளும் இறந்து போனான். எங்கள் வீட்டாலும் இறந்தாச்சு, எங்கள் அக்காளும் இறந்தாச்சு, என் பணமும் காலியாயிட்டு. அந்த பணம் காலியாகியும் இந்த சாமியை தான் நான் பக்தியாக ரொம்ப கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த சாமியை கும்பிட 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 எனக்கு மெண்டல் ஆகிட்டு. ஏன்னா எங்கள் அக்காளும் செத்து போனா, எங்கள் வீட்டாலும் இறந்து போனாவோ, இந்த விக்கிரகம் என்னை காப்பாற்றும்னு பார்த்தா கோயில் அலைஞ்சா கோயிலும் காப்பாற்றலை. அதோட எத்தனை கோயிலுக்கு மெண்டல் மாதிரி வந்து, புளியம்பட்டி அந்தோணியார் கோயில், ராஜாவூர் மெக்கலையா கோயில், ஒவ்வொரு அந்தோணியார் கோயில், யார் யார் என்னென்ன கோயிலெல்லாம் சொல்லுவாங்களோ அத்தனை கோயிலுக்கும் கூட்டிக்கிட்டு அலைஞ்சிருக்கேன். ஒரு கோயிலையும் நிவர்த்தி ஆகலை. அப்போது அணக்கரன்னு ஒரு திசைவளை பக்கம் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பிரகாசியம்மா கோயில் நல்ல விடுதலை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அங்கே போவையில் அங்கே போய் அந்த கோயிலில் இருக்கையில் கடைசியாக அங்கேயும் எனக்கு நிவர்த்தி ஆகலை. கடைசியாக ஆவிக்குரிய ஒரு பெந்தைக்கோசு பாஸ்டர், அவர் இப்போ இறந்து போனார். அந்த பாஸ்டர் வந்து தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி, நீ வாமா எங்கள் சர்ச்சுக்கு வானார். எனக்கு போகிறதுக்கு கூட அப்போ பைசா அவ்வளவு இல்லை, ஏன்னா பென்ஷன் அப்போது வெறும் 500 ரூபா தான். அந்த 500 ரூபாயை வச்சு என்ன செய்ய முடியும் போகிறதுக்கு? அப்படி இருந்தும் பிள்ளையில கூட்டிக்கிட்டு போனேன். போனால் அவர் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி 3 நாள் உபாசம் பட்டார். 2000 வருஷத்தில் இத்தனை வருஷமும் கோயில் கோயிலாக தான் அலைஞ்சிருக்கேன். போகாத கோயில் கிடையாது, போடாத காணிக்க கிடையாது, கும்பிடாத தெய்வம் கிடையாது, நடையில் மிதிச்சு கூட ஏற மாட்டேன். அவ்வளோ ஒரு பக்தினா, அவ்வளோ ஒரு பக்தி பக்தினா தெய்வம், அந்த கோயில் இந்த கோயிலுன்னு நர அந்த விக்கிரகத்துக்கு அவ்வளவு ஒரு கோயில் கோயிலாக அலைஞ்ச கோயிலுக்கு கணக்கே கிடையாது.
அவ்வளோ கோயில் ஆத்தங்கிற பள்ளி வச்சோம். விடவே எல்லாம் யார் யார் எதை எதை சொல்லுவாங்களோ, விடுதலைக்காக அத்தனைக்கு அலைஞ்சேன். இதுக்கடையில் நான் ஆச்சாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் இருக்கையில் கிறிஸ்தவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க. நாலு கிறிஸ்தவங்க எனக்கு உயிர் போகிற தருவாயில் எங்கே பாருங்கள். ஏன்னா நான் வந்து 21 பந்திகாரி, நான் என் சாமி தான் எங்களை காப்பாற்றும், நீங்கள் ஒன்றும் வேதக்காரங்க ஜெபம் பண்ண வேண்டாம், நாங்கள் வேத கோயிலுக்கு வாங்க வாங்கணும் எங்கள் கோயிலுக்கு கூப்பிடுதம்மா, எங்கள் இந்து கோயிலுக்கு வாங்க வாங்கணும் யாரையாவது கூப்பிடுதம்மா, நீங்கள் வேதக்காரங்க மட்டும் எதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுதீங்க, இப்படி மதம் மாற்ற அலைதேழையா, நீங்கள் கூப்பிடாதீங்க எங்களை, எங்களுக்கு எனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், நான் 21 பந்திகாரி, ஏன் தெய்வம் எவ்வளோ பெரிய தெய்வம், அந்த தெய்வம் இருக்கு இந்த தெய்வம் இருக்குன்னு எல்லா தெய்வத்தையும் 21 பந்தியன்னு சொன்னேன். அவங்க இல்லைம்மா உங்களுக்காக ஜபிக்கணும்னு சொல்லி கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணுனா நான் முழிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு, இவங்க அழுது நம்மளுக்கு நம்ம தெய்வமே நம்மளை காப்பாற்றலை, இவோ ஏற்று எங்கே காப்பாற்ற போகிறாருன்னு. அப்போது அவங்க அழுது ஜெபம் பண்ணையில் பக்கத்தில் நிற்க சொல்லுவாங்க, ஏம்மா மாட்டத்தை போட்டவனுக்கு செடியெல்லாம் கண்ணு, நீங்கள் கொஞ்சம் கண்ணு முடுக்க பொட்ட பிள்ளையில வச்சுருக்கேன், நாளைக்கு செத்து போன அந்த பொட்ட பிள்ளையில என்ன கதியாகும், அதனால கண்ணை தர வச்சா ஜெபம் பண்ணுங்கம்மா, கண்ணையாவது முடுங்கண்ணு. அப்போ அவங்க அழுததை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல, பார்த்துக்கிட்டே இருக்கையிலேயே என்ன அறியாமல் கண்ணை மூடினேன். கண்ணை மூடும் பொழுது தான் அப்படி ஒரு ஒளி, அந்த ஒளியை பார்த்தா நான் சொல்லவே முடியாது. அந்த ஒளி வந்து, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாயின்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் எனக்கு என்னன்னு தெரியாது, அதை சொல்லி எனக்கு நிறைய காரியங்களை, அந்த ஒளி வந்த உடனே எனக்கு அந்த ரத்தம் இறங்காமல் இருந்ததும் ட்ரிப்பு இறங்காமல் இருந்ததும், நான் அத்தனை ஆண்டு கோயில் கோயில் அலைஞ்சதும் ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்திலேயே ஆச்சாரியப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் இருந்து ரத்தம் வாணா அவ்வளோ ரத்தம் கக்குவேன், அந்த ரத்தம் கக்குதை பார்த்தா அவ்வளோ ரத்தம் கக்குதில் இருந்து என் இருதயத்தை டிவி ஆத்மா நோயை குணப்படுத்தினார். அதே போல் திரும்ப மெண்டல் மாதிரி ஆகி அங்கே அந்த ஊரில் வந்து பெந்தைகோச்சு பாஸ்டர் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி, உபாசமாக இருந்து ஜெபம் பண்ணி, ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய ஆவியானவர் வந்து இன்னும் விடுதலை கொடுத்த பிறகு நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் பாதத்தில் நல்லா காத்திருந்து ஜெபம் பண்ணின பிறகு எனக்கு விடுதலை தந்தார். அதே போல் எங்கள் ஊரில் மண்ணப்பிள்ள, அப்போது அவன் வந்து நான் அவன் ஒரு விக்கிரக ஆராதனையை கும்பிட்டான், அவன் கும்பிட்டு சீட்டு போட்டு உன்னை நான் செய்வனை வச்சு கொண்டு போடுதாம்னா, அவன் செய்வனை வச்சு நீ காலை மண்ணை எடுத்துகிட்டு போ செய்வனை வைக்கானான். அதே போல் என்னை ராத்திரி வந்து பிச்சாத்து பெரிய சோதனை, மொதல் வெள்ளிக்கிழமை பாம்பு பெரிய கர்ணாகம் வந்து என் மேலே விழுந்து, என் பிள்ளை மேலே விழுந்து, வீடு கிடைக்காமல் மண்ணுக்குள்ளே இருந்து அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கையில் கடைசியாக அந்த விக்கிர ஆராதனைக்காரன் ஆண்டவர் என்னை நல்லா காப்பாற்றி அவனுக்கு முன்னே சாட்சியாக நிறுத்தினார். அவன் இதாயிட்டான், தெய்வம் என்னை இதுவரைக்கும் நடத்தி வர்றார். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்னொரு தடவை தரிசனம் கிடச்சிது. ஏன்னா நான் ரத்தங்கக்கி ரொம்ப சோர்ந்துட்டேன், சோர்ந்தா ஆஸ்பத்திரியில் வந்து பெட்டில் படுத்திருக்கேன், குளுக்கோசு இறங்கிக்கிட்டு இருக்கு ஐக்ரோண்டு ஆஸ்பத்திரியில், ஐக்ரோண்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கையில் அப்போ எனக்கு முழுசுமாக நான் கிறிஸ்துவின் அன்பு எனக்கு அவ்வளோவா படப்படலை, ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், ஏசப்பா பிள்ளையாக இருக்கேன், ஆனால் அந்த நேரத்தில் திரும்பவும் எனக்கு ரத்தம் கக்கி உடம்புக்கு ரொம்ப முடியாமல் ஆகி ஐக்ரோண்டில் கொண்டு வச்சுருக்கு. எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி வந்திருக்கா, எங்கள் அக்கா இருந்துட்டா, என் தங்கச்சி வந்திருக்கா, என் தங்கச்சி இந்திரா நாங்கள் நேரில் இருக்கா. அப்போ அப்படி இருக்கையில் எங்கள் அம்மாவும் வந்து நிற்கையில் நான் என்ன செய்தேன், எங்கள் அக்கா மக ஸ்டாஃப் நர்ஸ் ஐக்ரோண்டில் இருக்கா, அவன் அந்த ஓம் மேல்மருவத்தூர் கோயில் குங்குத்தையும் திருநாரையும் கொண்டு வந்து பெட்டுக்கு கிளை வச்சுட்டு அக்கா சுற்றி பிழைக்கட்டும்னு வச்சுருக்கா. என் முதுகுக்குள்ளே முள்ளு மாதிரி குத்துதுமா என்னது அப்படின்னு என் மகா சொல்லுவா, ஏம்மா அக்கா வந்து நீ பிழைச்சிக்கிடுவேன்னு குங்குமம் திருநாரு அதை தூக்கி தூர போட்டுருமா, ஏசப்பாவுடைய இது இல்லாமல் இதால் நம்ம எவ்வளோ கோயில் அலைஞ்சோம் பிழைக்கலையே, இதால் இன்னுமும் பிழைப்பேனா, இப்போ தூர போட்டுரு அப்படின்னு. அப்படி தூர போட்டுனதும் அந்த மாடியில் ஐச்சோ அடலை
தினகரன் பாட்டு. ஏசு அழைக்கிறார், ஏசு அழைக்கிறார். யாராக இருந்தாலும் பேதங்கள் இன்றி உன்னை கருத்துடன் காத்துகிறவே ஏசு அழைக்கிறார். உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், அவர் கரநீட்டி உன்னை அழைக்கார். நான் அந்த பாட்டு படிக்க 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 மண்ணுளி காத்த குடித்து உயிரடைந்த மாதிரி எனக்கு ஆவிக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பி ஆண்டவர் அப்போ ஒரு தரிசனம். வானம் ரெண்டாக திறக்கு, திறக்கும் பொழுது முடியெல்லாம் பஞ்சாக இருக்குது, தாடி இவ்வளவுக்குள்ளே பஞ்சாக வெள்ளை வெள்ளேர்னு அந்த பிரகாசம் உள்ள முகமும் அந்த விரலும் நான் பார்த்ததே கிடையாது. அப்பவும் ஒரு தரிசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பான். அந்த உடனே கொள்கை தெரியும். அப்பவும் என்னை என் தெய்வா தேவன் பழக்க வச்சார். ஏன்னா நான் திரும்பவும் அறவேக்காடாக இருந்ததுனால கோயில் கொடைகளுக்கு போகிறதும் திரும்பவும் ஒரு காரியங்களில் ஈடுபடுறதுக்கும் அப்படி ஆனதுனால திரும்பவும் விசாசி என்னை கொல்லதுக்கு இவா இருந்தால் அநேகருக்கு என்ன செய்வா, ஆண்டவரை பற்றி சொல்லிடுவான்னு என்னை கொல்லதுக்கு வழி தேடணும். ஆனால் என் தேவாதி தெய்வனும் என்னை தப்பு வைத்து ஜீவனை தந்தார். ஏசப்பா எனக்கு அதுக்கப்புறம் செய்த நன்மையை பார்த்தா எனக்கு கோடி கோடி நன்மை. பிள்ளைகளை படிக்க வச்சாள், அவள் படித்து இன்றைக்கி கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்து அவள் இன்றைக்கி ஒரு பரஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அதிகாரியாக வச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து இவளுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்து இவள் படிப்பில்லை சின்ன அந்தோணிமா, ஆனால் அவளுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து தெய்வம் எவ்வளவு நல்லவர். இன்றைக்கி இவ்வளவு அளவுக்கு ஒரு தடவை என்னை அவர் அழைக்கையிலே என்னை வரத்த கிருபையை கிட்ட தந்து அழைச்சார். ஒரு தடவை படுத்திருக்கையில் நீ என்னுடைய பணியை செய்யணும்னு எனக்கு சொல்லி நான் நாங்குநேரி பக்கம் பெருமாள்நகர் சபை நடத்தி ஒரு தடவை அங்கே ஈசிஐ ஸ்தாபனத்தில் இருந்தேன், எனக்கு அது செட் ஆகலை. அந்தால எழுதி கொடுத்துட்டு இங்கே ஒரு இடத்துல சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தேன். சாட்சி சொல்லும்போது தான் இங்கே பாஸ்டர் வினோபுங்கவர் அவர் வந்து திருவட்டார் பக்கம் குலசேகர பக்கமோ திருவிட்டார் பக்கமோ நல்ல ஒரு பாச்சர், அவர் பேர் வினோபு. அவர் வந்து செய்தி கொடுக்க வந்திருந்தார். செய்தி கொடுக்க வந்திருக்கையில் அம்மா நாங்கள் ஒரு இடத்துல சர்ச்சு கட்டி போட்டிருக்கோம், நீங்கள் வந்து அவர் பாதி மலையாளம் மாதிரி பாதி தமிழ் மாதிரி கொஞ்சம் மலையாளமும் தமிழுமா கலந்து வரும், அதனால் நல்ல ஒரு கணமுள்ள மனுஷன். எங்கள் பாச்சர் முதல்ல எனக்கு சச்சாப் இந்திய தேவ சபையில் ஞானம் சொன்ன தந்த பாச்சர் அவங்க வயசாகிட்டு கர்த்தர் அவங்கள ராஜ்யத்துக்கு, ஏன்னா நல்ல ஒரு வல்லமுள்ள ஒழியக்கார், நல்ல சத்திய வழியில் நடத்தினார், நல்ல பிரசங்க ஆவிக்குரிய வழியில் நடத்தினார். அதே போல் இப்போ வந்து பாஸ்டரும் நீங்கள் எங்கள் சபைக்கு வரையலான்னு கேட்டார். எனக்கு ஜபிக்கிறதுக்கு மட்டும் இடம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஜபிக்க இடத்துல போய் ஜபம் பண்ணி கர்த்தருடைய கிருபையில் ஊழியத்தில் 10-50-60 ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு கொட்டடிச்சு, நானே கொட்டடிச்சு 1.5 வருஷம் கொட்டடிச்சு பாட்டு ஆராதனை சங்கீத பகுதி செய்தி பகுதி எல்லாமே நானே நடத்த தேவன் திருவுளம் பற்றினார். பிள்ளைகளுக்கு முதல்ல இந்துல தான் இந்த ஜாதி, அதாவது எங்கள் குலத்தில் வந்து மற்ற ஜாதியில் கொடுத்தா சம்மதிக்க மாட்டாங்க, நான் பொண்ணாக வேறு இருக்கேன் வீட்டாலும் இல்லை, அதனால் என்ன செஞ்சேன் இந்துல தான் கல்யாணம் முடித்து கொடுத்தேன். கல்யாணம் முடித்து கொடுத்தா நான் முழங்கால் யுத்தம் என் கண்ணீர் உள்ள ஜபம் என் மருமகு மறு கிரு தேவ அன்பை ஏற்றுக்கிட்டாங்க. அவள் சென்னையில் வந்து அந்த சின்னமலையில் உள்ள ஏஜி சபையில் ஞானசனம் எடுத்தா, இவளும் அங்கே நான் இருக்க சபையிலேயே ஞானசனம் எடுத்து மரணாதில் பைபிள் கலைஞ்சி படித்து கர்த்தர்னைக்கு பிள்ளைகளை நல்ல ஒரு வழியில் ஊழிய பாதையில் நடத்துதார். என்ன தெய்வன்ற இடத்துக்கு கொண்டு வந்து பேசினார். ஒவ்வொரு தடவையும் என் கூட பேசுவார். காலையில் எழும்பும் பொழுது ஜபிக்க வைக்கார். அதிகமாக ஊக்கமான ஜபம் மிகவும் பலன் உள்ளது. அந்த ஜபம் மேன்மையானது என்னை ஜபிக்க வச்சு என்னை ஆதரித்து என்னை அன்பு செய்து என்னை தாலாட்டி திராட்டி, ஒரு தாய் இருந்தால் அப்படி நடத்த முடியாது, ஒரு தகப்பா இருந்தால் அப்படி நடத்த முடியாது. என் தேவாதி தேவன் ஏசப்பா நான் எவ்வளவுக்கு எவ்வளவு விக்கிரகத்தில் அடிமையாக இருந்தனோ அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து அவர் தூக்கி எடுத்து நான் பட்ட அடித்த கண்ணீர் கஷ்டம் கவலை பாரம் பென்ஷன் காணாது, ஆனாலும் என் தேவன் ஆசீர்வதித்து இன்னைக்கு பிள்ளைகள் மூலம் இன்னைக்கு வீடு வாங்க வச்சு இன்னைக்கு ஆராதனை நடத்ததுக்கும் பெரிய காரியத்தை செய்தார். அந்த தேவாதி தேவனை
ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தெய்வம் நல்லவராகவே இருக்கார், வல்லவராகவே இருக்கார், கிருபை நிறைந்தவராக இருக்கிறார், இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார், மகிமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்ல தெய்வம். அந்த நாளாக அவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருந்தவா, இதில் அவ்வளோ ஒரு விக்கிரக ஆராதனையை அவ்வளோ வைராக்கியமாக. யாராவது வேதத்தை பற்றி ஒரு தடவை நான் வாலிப நாட்களில் வயசுக்கு வந்திருக்கையில் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம். அப்போ சகோதரிகளை கண்டா பேசுவோம். மூணு சகோதரிகள் வந்து இந்த புல்கை சிபிஎம் சகோதரி வந்து இயேசப்பா பற்றி சொல்ல வந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்னது, இந்த இயேசு நல்லவர், ஆனால் அந்த இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லி சொல்லி எங்களை வாங்க வாங்கன்னு அழைக்காதீங்கன்னு. ஆனால் அவங்கள அன்னைக்கு திட்டினேன். இன்னைக்கு நிறைய பேருக்காக கண்ணீர் வடிக்கவும் முழங்கால் போடவும் வச்சுருக்காரு. ஏன்னா இந்த நல்ல அன்பை அதை ரிசித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நல்ல கிருபையை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நல்ல பொக்கிசத்தை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் முன்னே இருந்து நான் பேசுதான் சொல்லுதேன். ஆனால் என் தேவாதி தேவனுடைய அன்பை கொஞ்ச நாளைக்கு முன்னே நான் அறிந்திருந்தா ஒருவேளை என் வீட்டுக்காரர் இறந்திருக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் ஆத்மா அழிவில் தானே போகும். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை. ஒவ்வொருவருக்கும் இந்த ஆத்மா வந்து விசேஷித்ததாக இருக்குது. ஆவி ஆத்மா சரீரம். அதே போல் இந்து கோயிலில் மூலஸ்தானம் சுற்றுப்பிரகாரம் பிரகாரம்னு சொல்லுதாங்க, அதல்ல. நம்ம நம்மளே அவருடைய ஆலயம். நமக்குள்ளேயே அந்த பிரகாரம் இருக்குது. ஆவி ஆத்மா சரீரம். இந்த சரீரம் குத்தம் இல்லாமல் இந்த ஆத்மா குத்தம் இல்லாமல் பாதுகாக்கப்படணுமே. ஆனால் ஏத்தப்பா ஒருவரால் மட்டும்தான் முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது தான் அந்த பலன் கிடைக்கும். அந்த உன்னதத்தில் இருந்து வருகிற வல்லமை நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அவர் தெய்வம். அவர் தெய்வங்கிறத நான் கண்கூடா நான் அனுபவ சாட்சியாக சொல்ல முடியும். ஜீவனுள்ள தேவன் அவர். ஜீவனுள்ள சாட்சியாக என்னை நிறுத்தின கோடா கோடி நன்றி. என்னை நிறுத்தின கிருபைக்காக பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி என் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை செய்யாதன்னு பேசுத்தார், இந்த காரியத்தை நடத்துன்னு பேசுத்தார். இன்றைக்கி எந்த புரோக்கராக நடத்தினாலும் நான் எந்த மனுஷத்தையும் கையேந்துவதில்லை. என் தெய்வம் என்னை நடத்துதாரு. என்னோட இருக்கிற இயேசப்பா என்னை நடத்துதாரு. என்னோட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நடத்துதாரு. பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கி என்னை அந்த வாலிப நாட்களை அந்த சின்ன வயசில் நான் விதவையானதில் இருந்து நான் என்னைக்கு அவருடைய பரிசுத்த வேதகாமத்தை எடுத்தனோ, என்னைக்கு நான் அவருக்கு அடிமையாக இருந்தனோ, அன்னையிலிருந்து அவர் என்ன எல்லா தீமைக்கும் விலக்கி அவர் கண்ணையை மேலே வச்சு என்னை பாதுகாத்து எவ்வளவா ஆதரித்து நடத்து வரார், எவ்வளவா அன்பு செய்கிறார். அந்த தெய்வம் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து என்னை தெரிந்து கொண்டார். அவர் வலது கையை பிடித்து துணைன்னு இருக்கிறோம்னு சொல்லுதாரு. என் தேவன் தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டார். இந்த நல்ல தெய்வத்தை ஜபிக்கிறதுக்கு என் குடும்பத்துக்கும் அநேகருக்கும் நான் சாட்சி சொல்ல முடியும். எவ்வளவு ஆயிரம் நாவு இருந்தாலும் போதாது. அந்த தெய்வத்தை நான் சொல்லும் பொழுது தேவன்தான் பெரியவராக இருந்து இன்னும் நடத்துவார், இனிமேலும் நடத்துவார். அவர் வருகை மட்டும் நடத்துவார். இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள, நான் பட்ட பாடுகள் கடந்து வந்த பாதைகள் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். எவ்வளவோ பாடுகள் அந்த விக்கிரக கோயில் எத்தனை கோயிலுக்கு கல்லை கழுவிட்டு சாப்பிட்ருக்கேன், முட்டால ஊந்திருக்கேன். நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். நிறைய ஆணைக்கு கொடுக்க சாப்பாடை வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஏன்னா நம்மளை ஒரு விடுதலை கிடைக்குமா, நம்ம கணவர் திருந்து வாரா, குடி மாறுமா அப்படின்னு கணவர் இறக்கிறதுக்கு முன்ன எவ்வளவோ நான் காரியங்களை தியாகம் செஞ்சுருக்கேன். ஆனால் ஒன்றுலையுமே இது இல்லை, விடுதலை இல்லை. எத்தனையோ கோயில்களுக்கு வீட்டில் இருந்து துட்டை எடுத்துகிட்டு போய் உன்னை காணிக்க போட்டுருவேன். ஆனால் என் விடுதலை இல்லை. ஆனால் தெய்வம் பெரியவராக இருந்து இதுவரை நடத்தி வருகிறார், இனிமேலும் நடத்துவார். இப்பொழுது நாம் எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ச
சகோதரர் தானியல் அவர்களுக்காக, அவர்களுடைய குடும்பங்களுக்காக, அவர்களுடைய ஊழியங்களுக்காக, கர்த்தர் அவர்களை அழைத்த அழைப்புக்காக, அவர்களை ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, அவர்கள் ஊழியங்கள் இன்னும் வளர்வதற்காக, கர்த்தருடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் ஞானமாக செயல்படுவதற்கும், கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கூட இருந்து அவர் கரத்தில் கூட இருந்து நடத்துவதற்காக ஜெபம் பண்ணுவோம். தோத்திரங்க தவே, தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே உமக்கு தோத்திரம் அப்பா. ஆறுதலின் தெய்வமே உமக்கு தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தெய்வமே உமக்கு தோத்திரம் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமுள்ள தெய்வம் அப்பா. நீர் இரக்கமுள்ள தெய்வம் ஆண்டவரே. நீர் மனது உருக்கமுள்ள தெய்வம் அப்பா. சர்வ வல்லமுள்ள தெய்வமே, பிரதர் தானியல உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அவங்க குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏச்சுவே அவங்க ஊழியங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆமேன் ஆண்டவரே. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எத்ரா ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினது போல தெய்வமே நீர் பக்குவப்படுத்துகிற தெய்வம் அப்பா, பலப்படுத்துகிற தெய்வம் அப்பா. பவுல போல ஆண்டவரே எல்லா வகையிலும் தாழ்மையாக நடந்தது போல, ஏசோய் உண்மை போல தாழ்மையாக நடந்தது போல, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி நடக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய உதவி செய்யுங்கப்பா. மனுஷன் கையை பார்த்து அல்ல ஆண்டவரே, ஒரு மனுஷி கையை அல்ல ஆண்டவரே. மகிமேன் தேவரே, நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் ஆசிர்வதிக்கிற தெய்வம் அப்பா. உமால முடியும் ஆண்டவரே, உமது வலது கரத்தால் முடியும் ஆண்டவரே. நீர் அனைத்தையும் செய்து முடித்த ஆற்றல் உள்ளவர் ஆண்டவரே. அகிலத்தை சுற்றித்தவரப்பா, அகிலத்தை உண்டாக்குனவரப்பா, அகிலத்தை உருவாக்குனவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஜீவனுள்ள தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே. உயிர்ப்பிக்கும் வல்லமை உம்மிடத்தில் உண்டும் அப்பா, உயிர்ப்பிக்கும் பலன் உம்மிடத்தில் உண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு ஜீவன்களையும் நீர் உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப வாலிபர்களை ஆண்டவரே, தேவரீர் உமது வல்லமையால் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உமது அக்கினியினால் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பாவங்களை சுட்டரிப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே உமது நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவரீர் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமது திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய பொற்பாதத்தை திருப்பாதத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பதினாயிரங்களின் சிறந்தவர் நீர் ஒருவர் மட்டும் ஆண்டவரே. அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் உடையவரே, வெண்கலம் போன்ற பொற்பாதம் திருப்பாதங்கள் உடையவரே, அக்கினி மயமான நாவுகளை உடையவரே, தெய்வரீர் நீர் ஒருவரே ஜீவனுள்ள தெய்வம் அப்பா. ஆண்டவரே அவர் சொல்லாக ஒரு கட்டளையிட நிற்கோ. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவினாலே ஆகும். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவரப்பா. நீர் செய்ய நினைத்து தடைபடாத தெய்வமே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த நியமத்தை செய்து முடிப்பீர் ஆண்டவரே. நீரே சர்வ வல்லமுள்ள தெய்வம், சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை வைத்தவர் நீர். சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களப்பா. சமாதானத்தின் தேவன் நீங்கள் ஒருவர் மட்டும் ஆண்டவரே. அறிந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று காண்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். ஜெபங்களுங்க ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். அன்பான கிறைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, இப்பொழுது நமது ஆவியானவரின் ஏவுதலின் படி ஒரு ஜெப கோபுரம், அதாவது கிறைஸ்ட் காலிங் பிரேயர் ஹவுஸ் நிறுவ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆத்தும தாகமும் ஆண்டவரின் தரிசனமும் உள்ளோர் எங்களோடு இணைந்து கரம் கோர்த்து இந்த கிறைஸ்ட் காலிங் டிவி ஜெப வீட்டை கட்டி எழுப்பலாம். வேதம் சொல்லுகிறபடி அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி பாரமுள்ளவர்கள் எங்களுக்காக உதவ முன்வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7667759029. வாருங்கள், நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம்.